எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே இவ்வளோ ஏர்லியாக வந்து. இன்னைக்கு வந்து எனக்கு என்ன ஒரு பெரிய ஷாக்னா, இவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நடுவில் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். பார்த்தா இத்தனை பேர் வந்து பிசிஓஎஸோட இந்த அவேர்னஸ்க்காக இந்த வாக்கத்தானில் ஜாயின் பண்ணதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதில் நான் ஒரு சின்ன பங்காக இருந்திருக்கேன், ஓகே அப்படி நம்மளையும் வந்து இதில் ஒரு சேர்த்துருக்காங்க அப்படின்னும் போது காவேரி ஹாஸ்பிட்டலோட டீமுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஓ இட் வாஸ் மோர் டு டூ அபவுட் இந்த வாக்கத்தான் எதுக்கு, எதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். ஓகே, நீங்கள் எல்லோரும் இப்போ இன்றைக்கி அழகாக வந்திருக்கீங்க, இவ்வளோ நேரம் வந்து யூ கைஸ் ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அஸ். அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து நிறைய விதமான ஸ்ட்ரெஸ், நிறைய விதமான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படி இருக்கும் போது அவங்களோட வெல்னஸ்க்காக நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்கிறவங்க சின்ன சின்னதாக வந்து அவங்களுக்கு சொன்னோன்னா மட்டும்தான் அது வந்து ஐ திங்க் அது அவங்கக்கிட்ட போய் சேரும். அப்படி இருக்கும் போது அது பேசிக்கான ஒரு விஷயம் இஸ் த லுக்கிங் ஆஃப்டர் த ஹெல்த். அண்ட் அந்த லுக்கிங் ஆஃப்டர் த ஹெல்த்தில் எவ்ரிடே வாக்கிங் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். அது நான் கூட பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் லைஃப்பில் அப்படின்னு போது எனக்கு என்னால் நம்பவே முடியல, பட் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக. அதனால் கொஞ்சம் நீங்கள் கூட ஸ்லிம்மாக இருக்கிற வேறு வந்துன்னு சொன்னீங்கல்ல, பட் ஸ்லிம்மாக இருக்கிறதுனாலையோ குண்டாக இருக்கிறதுனாலையோ இதனால வந்து பிசிஓஎஸ் வருமா அப்படி வருமா அப்படிலாம் கேட்டால் அதெல்லாம் கிடையாது. அது அது அதுக்கு பின்னாடி வந்து டாக்டர் பல விஷயங்கள் உங்ககிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பட் லைஃப் ஸ்டைலில் நிறைய விதமான ஹெல்தி சேஞ்சஸ் பண்ணால் கண்டிப்பாக இதுக்கான ஒரு 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 கண்டிப்பாக லைஃப் ஸ்டைலில் சில பல விதமான சேஞ்சஸ் பண்ணால் டெஃபினெட்லி வந்து இதை ஓரளவுக்காவது ஹெல்தியான ஒரு ஒரு பாடி மெயின்டைன் பண்ண முடியும் லேடிஸ் அப்படின்னு நான் வந்து புரிஞ்சிருக்கேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக டாக்டர் சொல்லுவாங்க, ஏன்னா டாக்டர் நான் சொன்னது கரெக்டாக எனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்கள் சொல்லுங்க, சம்மந்தமே இல்லாத கேள்வி சொல்லுங்க. என்ன சொல்றது, கடவுள் வந்து பெண்களை வந்து அவ்வளவு அழகா படைச்சிருக்காங்க, அவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இதில் ஒன்றும் வந்து இதை பத்தி நிகழ்ச்சியில பேசாம இருந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது, எல்லாமே பேசியிருக்கேன். என்னால் பேச முடியும் தைரியமாக, எல்லாருமே இதை பற்றி பேசணும் அப்படின்றது தான் என்ன. இதனுடைய ஆண்களுடைய பங்கு என்னோட அவங்க பியூசி வந்து ஆண்களுடைய என்ன மாதிரி பண்ணணும், அவங்களுடைய பங்கு என்ன இருக்கு, சாரி ஆண்களுடைய கான்ட்ரிபியூட் என்ன பண்ண முடியும், ஆண்களோட கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கணும்னா கொஞ்சம் பாசமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா உங்களோட பொண்ணுக்கிட்டேயும் இருக்கட்டும், உங்கள் ஒய்ஃப் கிட்டே இருக்கட்டும், அம்மா கிட்டே இருக்கட்டும், வெந்தையாக அந்தந்த முக்கியமாக யூனோ எவ்ரி மந்த் ஒரு பெண்ணோட பாடியில் வந்து அவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது, ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ அவங்க அதனால இந்த மூட் ஸ்விங் ஆகி நாங்கள் வந்து திடீர்னு காலையில் வந்து தோசை மட்டும் தான் தருவேன், சட்னி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சரி பாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வீட்டில் வந்து இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சினிமா இன்பாக்ஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி பிரியங்கா தேஷ்பாண்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க. ஓகே. थैंक यू. थैंक यू. மேடம் நீங்க இருக்க வேண்டாம். எஸ். இதாரு மேடம் கொஞ்சம் க்ளோஸர் வரும். க்ளோஸா வரணும். ஆ ரெடி. சின்ன சொல்லுங்க மேடம். ஓகே. இப்போ அந்த டாக்டர் கிட்ட கரெக்டா பேசி மேடம். கூட இருந்தா ஜெனரலா வரும். ரெடி மேடம். நான் சொன்னதெல்லாம் வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி புரியுமோ அப்படின்னு பேசுகிறேன். ஓகே தானே, அது மீறி ஆண்கள் எப்படி வந்து பிசிஓஎஸ் இருக்கிற லேடிஸை வந்து சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ பிசிஎஸ் வந்து ரொம்ப காமனான ஹார்மோனல் கண்டிஷன் எல்லாம்
ஸோ எப்படி நீங்கள் கேட்ட மாதிரி மென் எப்படி சப்போர்ட் பண்ணணும்னா, அவங்க ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவங்க ஏதாவது ஹாபி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 30 minutes அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஹாபி பர்சூ பண்ணுற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு டைம் ஒதுக்கி கொடுக்கலாம். கொஞ்சம் அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்ம இவ்வளோ சொல்கிறோம் இல்லையா, ஒரு டயட் ஃபாலோ பண்ணும்போது இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது. இதில் வந்து என்னென்னா, பிசிஓஸில் வந்து நம்ம ஒரு க்ரானிக் ப்ராப்ளம்னு சொல்கிறோம், ஒரு க்ரானிக் கண்டிஷன் சொல்கிறோம் சார். ஸோ இதில் வந்து உங்களுக்கு லாங் டேர்மாக ஒரு சப்போர்ட் அண்ட் கேர் ரொம்ப அவசியம். ஸோ அந்த எம்பத்திட்டிக்கான ஒரு கண்டினியூஸாக ஒரு கன்சிஸ்டன்ட் கேர் வந்து ஆண்களால் கண்டிப்பாக கொடுக்கும். பிசிஓஎஸ் வரும்போது அந்த லேடிஸோட பிகேவியர்ஸ் எப்படி இருக்கும், ஜென்ஸ் புரிஞ்சுக்கிறது சைக்கலாஜிக்கலாம் அவங்க எப்படி நடந்துக்குவாங்க, எப்படி நடந்துப்பாங்க, எப்படி நம்ம ஜென்ஸ் எப்படி நல்லா இந்த மாதிரி இருக்குது, ஏன்னா பாசமாக இருக்கணும் எல்லாம் சொல்லுவீங்க, எப்படி இருக்கிறாங்க தெரிஞ்சால் தான் நாங்கள் பாசத்தை காட்டுறது, அது எப்படி அவசியம் இந்த அவேர்னஸை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஏர்லியாகவே இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணும்போது லைஃப் லாங் வந்து அவங்க இந்த க்ரானிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிசிஓஎஸ்லேருந்து அவங்க வந்து வெளியில் வரும்.